நம்ம இப்போ எப்படி கட்லேட் செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க, நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், எலும்பலா சிக்கன். இதை வந்து நான் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அரை கிலோ உருளைக்கிழங்கு, இதையும் நம்ம அவிச்சு உரிச்சு வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இப்போ ஒரு திரி திரிச்சுட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம். வாங்க, இப்போ ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் உருளைக்கிழங்கு போட்டுருங்க. இந்த உருளைக்கிழங்கு நல்லா நம்ம மசிச்சு விடலாம். இப்போ நம்ம சிக்கனை இதில் போடலாம். மிக்சியில் ஒரே அடி அடித்த போது பாருங்க, நல்லா பூ மாதிரி வந்துட்டு பாருங்க. இதை இப்போ ரெண்டு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இதில் போடுறேன். கூடவே ரெண்டு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதை சேர்த்துடலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நம்ம பிணைஞ்சிடலாம். நல்லா உன்போடு எல்லாமே கலந்துடும், அப்போ தான் கட்லெட் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த கட்லெட் மாவு நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா மூடி எதனாலும் எடுத்துக்காங்க. இல்லை இதே மாதிரி சிவில் பாத்திரம் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். செட்டாப்பை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அந்த பாருங்கள், அதை வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி விட்றலாம். சுற்றி உள்ள மாவெல்லாம் நல்லா எடுத்து உன்போல தேய்ச்சி விட்ருங்க. இப்படி நல்லா உன்போல நம்ம ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டோம்னா இவ்வளோ நல்லா அமைக்கிறோம். மூடி லைன்ஸும் அப்படி அழுத்தம் கொடுத்துட்டு ப்ரெஸ் அப்படி அமைக்கிட்டு நம்ம இப்போ வச்சிடலாம். ஈஸியாக கலந்து வந்துடும். இந்த பாருங்கள், அழகான ஒரு வட்டமான சைஸில் வந்திருக்கு நம்மளுக்கு. இதே மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் ரெண்டு முட்டை எடுத்துருக்கோங்க. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே லைட்டான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதை நம்ம நல்லா அடித்து கலக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ நம்ம கட்லெட்டுக்கு தேவையான ரொட்டித்தூள் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம கட்லெட் போட்டுடலாம். இந்த முட்டை அதை கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டையிலையும் நம்ம முக்கி அப்படியே ரொட்டித்தூள்லையும் முக்கி நம்ம இதை எண்ணெயெல்லாம் பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம கட்லெட் பண்ணுறதுக்கு இப்படி நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டோம். வாங்க, அடித்து வச்சுருக்க முட்டையெல்லாம் லைட்டாக அப்படி போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். அப்படியே ரொட்டித்தூள்லையும் நைஸாக போட்டு ரெண்டு பக்கமும் வர மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். சுற்றி எல்லா பக்கமே வர மாதிரி நல்லா விட்டுருங்க. இப்போ அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். தீயை நல்லா சிம்மிலே எடுத்துக்கலாம். நல்லா ரெண்டு பக்கம் நல்லா மாற்றி போட்டுடலாம். பாருங்க, நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எல்லா கட்லேட்டுமே சுட்டு முடிச்சிட்டோம். பாருங்க, சூப்பராக கட்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான நம்ம சூப்பராக சுவையான கட்லேட் ரெடி பண்ணிட்டோம். இதோடய உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.